எப்படி கையில இருக்க? ம் நல்லா இருக்கேன். நீ? இருக்கேன். என்னடா? வெறுப்பா இருக்கு கையில். ஏன்டா? நான் இருக்குறதே ஒரு பிரச்சனையா போல இருக்கு. ஏன்டா இப்படி மடத்தனமா பேசிட்டு இருக்க? அப்படினா யார் சொன்னாங்க? நான் பெருசா என்ன கையில் கேட்டேன். கீர்த்தி அம்மால ரொம்ப பிரியமா இருந்தா. அவ கடைசியா இருந்த இடத்துல நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு தப்பா கையில். இப்படி இருக்க முடியாம பண்ணிட்டாங்களே. எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோ ரோஹித். அப்படிதான் ஏதாச்சும் நினைச்சுக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் ரோஹித் அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்ல கயல், கயல் எங்க அப்பா உன்னை நடத்தின விதத்துக்காக ரொம்ப சாரி கயல். பரவாயில்லடா, அப்படி பார்த்தா எங்க அப்பா உன்னை நடத்தின விதத்துக்காக நானும் தான் சாரி கேட்கணும். இல்ல கயல், மாமா என்ன அடிச்சதுல தப்பே இல்ல. ஏன்னா எங்க அப்பா பண்ண காரியம் அந்த மாதிரி. என்னோட லைஃப காப்பாத்துறதுக்காக உன்னோட லைஃப்ல ரிஸ்க் எடுத்து சரியில்ல தானே? அதுக்காக மாமா கோவப்பட்டது நியாயம் தானே? உங்க அப்பா பண்ண தப்புக்கு உன்னை அடிக்கிறதுல என்னடா நியாயம் இருக்கு? தெரியலடா, எங்க அப்பா இப்பெல்லாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது. எனக்கு பிரச்சனைனதும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு. பரவாயில்ல கே, நான் ஒன்னும் அது பெருசா நினைக்கல. அடி வாங்கினதை விட பூவரசு நல்லூர்ல இருக்க முடியலன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல கையில், சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப எம்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உன் கூட பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்குமேன்னு தோணுச்சு. கயல், நான் இந்த மாதிரி உனக்கு கால் பண்றதுல உனக்கு எந்த சங்கடமும் இல்லையே? இல்ல, எதுவும் சங்கடம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் கயல், நான் வச்சிடறேன். மா, என்ன மா? தன்ன நம்ம யாரு கூட பேசுறதே இல்லல்ல. ஆனா கயல் கூட போன்ல அவ்வளவு பிரியமா பேசிட்டு இருக்காமா? எப்ப? இப்பதாமா? அப்படியா, சரி நீ போ. ரோஹித் மா, வாப்பா சாப்பிடலாம். இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடறேன். அப்படியா? அம்மா, ஏன்பா அப்படி தனியாவே உட்கார்ந்துருக்க? கொஞ்சம் யார் கூடயாவது நீ கலந்து பேசு, அப்பதானே மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் கொஞ்சம் குறையும். என்னோட ஃப்ரீயா பேசுறதுக்கு யாருமா தயாரா இருக்காங்க? நீங்க, டாட், கயல், அவ்வளவுதான். உங்க மூணு பேர் கூட நான் பேசிட்டு தானே இருக்கேன். தோ இப்ப கூட கயலுக்கு போன் பண்ணி பேசிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? கயல் என்ன சொன்னா? டாட் அவகிட்ட நடந்துகிட்ட முறைக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா அவ பரவாயில்லன்னு சொல்லிட்டாமாம். பதிலுக்கு மாமா என்ன அடிச்சதுக்கும் அவ மன்னிப்பு கேட்டா. ரொம்ப ஆறுதலா பேசினா. என்ன ஆச்சரியம்னா, அவளுக்கு அவ்வளவு கொடுமை பண்ணிருக்கேன், ரொம்ப கேவலமா நடத்திருக்க, அவ்வளவு அட்டகாசம் பண்ண என்ன, அவளால எப்படி மாம் என்ன மணிக்க முடியுது? ஆறுதலா வேற பேச முடியுது? எனக்கு புரியவே இல்ல மாம். அவ இடத்துல நான் இருந்ததுன்னா நான் அதை செஞ்சிருப்பானன்றது சந்தேகம்தான். ரோஹித், மன்னிக்கிற விஷயத்துல ஆம்பளை வேற பொம்பளை வேறடா. ஆம்பளை எப்பவும் தண்டிக்கதான் பாப்பான், பொம்பளை மன்னிக்கதான் பாப்பா. தண்டிச்சுக்கிட்டே போனா உலகமே அழிஞ்சிரும், மன்னிக்கும் போதுதான் உலகம் பெருகும். உன் விஷயத்தையே எடுத்துக்கோயேன்,
கயலும் கீர்த்தியும் உன்னை மன்னிக்க போய் தானே நீ மனுஷனாயிருக்க. கரெக்டா மாம். அந்த மன்னிப்புக்கு தகுதியானவனா நீ நடந்து காட்டணும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இனிமே நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு சுருங்கி போய் உட்கார்ந்துருந்தா உன்னை மன்னிச்சு மனுஷன் ஆக்குனதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். புரியுது மாம். புரிஞ்சா மட்டும் பத்தாது ரோஹித், புரிஞ்ச விஷயம் செயல்பாட்டுக்கு வரணும். இப்படியே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்காம பாதுகாப்பா கொஞ்சம் வெளியில போக ஆரம்பி, விட்ட படிப்ப கண்டினியூ பண்ண பாரு. உன்னோட ஆம்பிஷன் என்ன, உன்னோட கோல் என்ன, அதை நீ செட் பண்ணிக்கோ, அதை நோக்கி போயிட்டே இரு. உன்னோட வாழ்க்கைய எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா ஆக்கிக்கோ. ஒரு சின்ன பட்டாம்பூச்சி கூட பிறக்கும் போது அது வெறும் புழுதான், எப்ப அது தன்னோட கூட்டை உடைச்சுக்கிட்டு வெளியில வருதோ அப்பதான் அது பட்டாம்பூச்சி. உன் கூட்டை உடைச்சுக்கிட்டு வெளியில வா. சரி மாம், செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் செய்யறேன். நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். குட், சரி வா சாப்பிடலாம். ஸ்ரேயா, சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? எதுக்கு சித்து? ஏய் என்ன ஸ்ரேயா எதுக்குன்னு கேக்குற? சென்னைக்கு போலாமான்னு கேட்டா துள்ளி குதிச்சு சரின்னு சொல்லுவேன்னு பார்த்தா துள்ளி குதிச்சுட்டு சரின்னு சொல்ற அளவுக்கு சென்னையில எனக்கு என்ன இருக்கு? உங்க அம்மா வீடு இருக்குல்ல? இருக்கட்டும், அதுக்காக சும்மா சும்மா அங்க போய் நிக்க முடியுமா சித்து? இப்பதான் நாலு நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம், அடிக்கடி போய் நின்னா அவ்வளவு நல்லா இருக்காது. இப்பதான் உங்க அம்மா அப்பா எல்லாருமே நம்மளோட சமாதானம் ஆயிட்டாங்களா ஸ்ரேயா? அது ஆயிட்டாங்க சரிதான், அதுக்காக சும்மா அங்க போய் நிக்க முடியுமா சித்து? சுயமரியாதை அது இதுன்னு பேசிட்டு அங்க போய் நின்னு நம்மள சீப்பா நினைச்சிருவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா எதுக்காக இப்ப நீ சென்னை போனு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா எதுக்காக இப்ப நீ சென்னை போனு சொல்லிட்டு இருக்க? இல்ல சென்னையில எனக்கு ஒரு வேலை இருக்கு, வேலையை முடிச்சிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு போய் ஹன்சிக்காவையும் மத்தவங்களையும் பாத்துட்டு வரலாமான்னு நினைச்சேன். சென்னையில என்ன வேலை சுத்த உனக்கு? அப்படி இப்படியே கோழி பண்ணிலே உட்காந்துட்டு எத்தனை நாள் தான் ஸ்ரேயா குப்பை கொட்ட முடியும்? வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? கொசுர்ல இருந்தா வளர முடியாது ஸ்ரேயா, சென்னைக்கு போனதான் ஏதாச்சும் ஒன்னு பிடிச்சு பெருசாக முடியும். அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல வேலையா இருந்தா பாருன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஏதோ ரெண்டு கம்பெனி சொன்னா, நேர்ல வந்து பார்த்து பயோடேட்டா கொடுத்துட்டு போக சொன்னான், அதுக்காக தான் போயிட்டு வரலாமே பார்த்தேன். நல்ல விஷயம் சித்து, நீ போயிட்டு வா. அப்ப நீ வரலையா? இல்ல சித்து, நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல. ஹன்சிகா என்னென்னமோலாம் சாதனை பண்ணி வச்சிருக்கா, அவளை நேர்ல பார்த்து பாராட்டணும்னு உனக்கு தோணலையா? அதான் போன்லயே பாராட்டிட்டோம்ல, அது போதும். அடிக்கடி போய் நின்னா நல்லா இருக்காது சித்து. நம்ம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை தடவை வேணாலும் போலாம், இப்ப வேண்டாம். இப்ப போனா இல்லாத குறைக்கு வந்து நிக்கிறோம்னு நினைச்சுப்பாங்க. அப்ப நீ சென்னைக்கு வர மாட்டே? இல்ல சித்து, சாரி, நீ போயிட்டு வா. சென்னைக்கு போற மாதிரி வாய் பொளக்கற? ஹே சித்து, சென்னையில எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குடா. யாரு துணைக்கு கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன், நீயே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. நானும் கூட வரேன் சித்து. ஹே, துணைக்கு தான் உன் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கல, அவளை கூட்டிட்டு போக வேண்டியதானே? கூப்பிட்டேன், அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என்னால உன்னால கூட்டிட்டு போக முடியாதுப்பா. சித்து ப்ளீஸ்டா. உனக்கு என்ன வேலை சித்து சென்னையில? அது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில ஒரு சின்ன வேலை. ஹோ, அதுக்குள்ள சென்னைக்கு போறணும் அவசியமே இல்லையே, எதா இருந்தாலும் ஆன்லைன்ல பண்ணிக்கலாமே. வெட்டியா சென்னைக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து வேலை முடிக்க பாரு. அது எங்களுக்கு தெரியும், ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆன்லைன்லயே சரி பண்ணிரலாம் தான் பார்த்தேன், சரியாகவே மாட்டேங்குது. அதான் நேர்ல போகலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். கூட்டிட்டு போ சித்து. ஏய், நான் வேற வேலைய போறேன், உன்ன கூட்டிட்டு போனேன்னா நான் எப்படி ஏன் வேலை முடிக்கிறது? நான் போற இடத்துக்கு உன்ன கூட்டிட்டு போக முடியுமா? சரி வேண்டாம் விடு, என் வேலை முடிஞ்சதுமே என்ன ஸ்ரேயா வீட்டுல விட்டுரு, நான் அங்க இருந்துக்கிறேன். ஸ்ரேயா வீட்டுக்கு ஸ்ரேயாவே வரலன்றா, நீ போணுங்கற? வரவங்க போறவங்கள தங்கிட்டு போறதுக்கு ஸ்ரேயா வீடு என்ன லாஜா? பாரு ஸ்ரேயா, இவன் எப்படி பேசுறான். நான் இன்னும் அங்க விருந்து சாப்பிடவா போறேன், ஏதோ கொஞ்ச நேரம் இவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் அங்க இருக்க போறேன்.
அதுக்கு போய் நான் ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி வரவங்க போறவங்க எல்லாம் பேசுறான். நான் என்ன வேத்தால ஸ்ரேயா? சிச்சி, யார் அப்படி சொல்லுது? சித்தர் இப்படிதான் சில சமயம் லூசு மாதிரியே பேசுவான். சில சமயம் இல்ல, பல சமயமும் இவன் இப்படிதான் பேசுறான். பேசுறது மட்டும் இல்லாம அப்படிதான் நடந்துக்கிறான். ஏய், அப்புறம் நான் கடுப்பாயிரும் பாத்துக்கோ. ஹே, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? உன் பொண்டட்டி உன்னை பத்தி சொன்னதானே நானும் சொன்னேன். ஹேய், அது அவ சொல்லலாம், நீ சொல்ல கூடாது. அப்ப நான் வேற அப்படிதானே? பாரு ஸ்ரேயா, நம்மள ஒரே குடும்பம் நினைச்சு நான் உள்ள வரும்போதெல்லாம் இவன் என்ன ஒதுக்கிக்கிட்டே இருக்கான். ஏன் சித்து, ஏன் இப்படி பண்ற? அவ எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாரு. பின்னா அவ சும்மா சும்மா இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பா, என்ன பேசாம இருக்க சொல்றியா? இப்ப என்ன, என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போவியா மாட்டியா? அத முதல்ல சொல்லு. நான் மாட்டேன். ஏய் சித்து, என்ன புடிவாது உனக்கு? கூட்டிட்டு தான் போயேன். இல்ல ஸ்ரேயா, அதுல என்ன பிரச்சனை உனக்கு தெரியாது. என்ன பிரச்சனை? உன்னோட வேலையா போகும்போது அவள என்ன பண்றது அதானே? அதான் அவளே சொல்லிட்டாளே, நீ வர வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கேன்னு. அதுவும் நல்ல யோசனை தானே? இங்க பாருங்க, ரெண்டு பேரும் சென்னைக்கு போங்க. முதல்ல சிந்துவோட வர்க்க முடி, அதுக்கப்புறம் அவளை கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு நீங்க வேலை பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி வாங்க. சரிதானே சிந்து? பெர்ஃபெக்ட் ஸ்ரேயா. சரி, நீ உன் திங்ஸ் எல்லாம் போய் எடுத்து வை. ஹலோ. ஹலோ ரமேஷ், நான் சிந்து பேசுறேன். ஹாய் சிந்து, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். சென்னையில தானே இருக்க? ஆமா, அதே சென்னை, அதே ஹோட்டல். முன்னாடி டேபிள் சர்வீஸ்ல இருந்தேன், இப்போ சூப்பர்வைசர் ஆயிட்டேன். ஆமா, என்னாச்சும் காதல் கதை? நீ நினைச்ச மாதிரி மாமா பையனை கல்யாணம் பண்ணிட்டே இல்லையா? அதுக்கான முயற்சியில தான் இருக்கேன். முயற்சியில இருக்கியா? ஆமா, அந்த விஷயமா தான் நான் உனக்கு இப்ப கால் பண்ணேன். என் மாமா பையனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை ரமேஷ். என்ன செய்யணும்னு சொல்லு, செஞ்சிருவோம். ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? ஒன்னில்ல, நானும் என் மாமா பையன் சித்தார்த்தும் இன்னைக்கு சென்னைக்கு கிளம்புறோம். வண்டி இறங்குனதும் அவனை நேரா நீ வேலை பாக்குற ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வருவேன். அப்ப நீ என்ன பண்றனா, அவ்வளவுதான். ஓகே, டன். நீ கூட்டு வா, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ரமேஷ், வச்சிரேன். ம், ஓகே, பை. வாலமோ, பூபாலன் இங்க தான் இருக்காங்களா? ஆமா, இங்க தான் இருக்காங்க. உள்ள போலாம் வா. ஆகாஷ் பாக்க போய் ஆகணுமா? என்ன நீ வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இப்படி கேக்குற? இல்ல, ரேகா அக்கா என்ன பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. எங்க அக்கா, ரேகா அக்கா, மாமா எல்லார்கிட்டயும் பேசி சரி பண்ணிட்டு தான் உன்னை இங்க கூட்டிட்டே வந்திருக்கேன். போதுமா? யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் உன் மேல இருக்கிற கோவம் எல்லாம் ஆடி போச்சு. திருப்தியா? வா. நீயே வந்து பாரு. ஆகாஷ் ஆகாஷ் நல்லா பாக்குறேன் பூபாலா.
ஆகாஷ், ஆகாஷ், டே ஆகாஷ், டே என்னடா அலம் கூப்பிட்டவனே திரும்பி பார்த்தா இப்ப மறுபடியும் பழையபடி ஆயிட்டானே. அக்கா, மருந்து கொண்டு வந்து கண்ணுல காட்டின உடனே எல்லாம் சரியானா எப்படிக்கா? கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். எப்படா அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? என்னக்கா நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறீங்க? அவளும் என்னதான்டா பண்ணுவா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பச்சை குழந்தைய கவனிக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை வருஷம் தான் அப்படி கவனிச்சுட்டு இருக்க முடியும்? கவனிச்சுதான் மாமா ஆகணும். கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக கைவிட்டுற முடியுமா? அப்படி சொல்லலடா. இவனுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருந்திருந்தா இப்ப நான் பாக்குற வரையில பாதியாச்சும் அவ பாத்திருப்பால. எனக்கும் கொஞ்சம் சும்மா குறைஞ்சிருக்கும்ல. அதான உங்க பிரச்சனை, கவலைய விடுங்க. ஆகாஷ்க்கு மனைவி ஆகிறதுக்கு உங்க சுமைய பங்கு போட்டுக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு. என்னாலமோ ஷாக் ஆயிட்ட போல இருக்கு. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஆகாஷ்க்கு மனைவி ஆகிறதுக்கு அவனுக்கு பணிவிட செய்யறதுக்கு தான் நீ வந்திருக்கேன்னு சொன்ன. என்ன என்ன உளறீங்க? நான் இதை நீங்க கூப்பிட்டீங்களேன்னு. என்ன பூபாலன் இது? உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் நிச்சயமாகி நாள் கூட குடிச்சாச்சு. இப்ப போய் விளையாடிட்டு. ஓ, நாள் குடிச்சதுதான் உனக்கு பிரச்சனையா? சரி, குடிச்சதை கேன்சல் பண்ணிடு. உனக்கும் எனக்கும் கல்யாணம் இல்ல. உனக்கும் ஆகாஷ்க்கும் தான் கல்யாணம், ஓகேயா? வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவனை வாழ்நாள் முழுக்க பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி ஒரு ஆளுக்கு நான் எங்க போறது? அவன் இந்த நிலைமைக்கு ஆளாக காரணமே நீ. அதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டியது நீதான். ஆகாஷ்காக நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணி உன்னை நம்ப வச்சு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆக்சுவலா நான் ஜெயில இருக்கும்போது உன்னை பத்தி என்ன நினைச்சேன் தெரியுமா? வெளியில வந்த அப்புறம் மொத வேலையா உன்னை கொல்லணும் தான் நினைச்சேன். ஆகாஷ பார்த்ததுக்கு அப்புறம் என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். உன்னை கொல்றதை விட உன்னால பாதிக்கப்பட்ட ஆகாஷ்க்கு உன்னை கட்டி வைக்கிறதா சரியான முடிவுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நீ இன்னும் உயிரோட இருக்க. அப்படின்னா நீங்க என்ன நேசிச்சது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினது? அதெல்லாம் பழைய கதை. நான் ஒரு முட்டாள் அல்லமோ? ஆம்பளைங்க எல்லாரையும் சுத்துல விடுற உன்ன மாதிரி ஒரு சதிகாரிய நம்புன பாரு, நான் ஒரு முட்டாள். நீ நல்லவன் நம்பி நான் உன்னை நேசிச்சேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ஆனா உன் சுயரூபம் எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே உன்னை பத்தி சீன் எனக்கு போயிடுச்சு. பொம்பளையாடி நீ எல்லாம் இவ்வளவு வெறுக்கிற அளவுக்கு, சின்ன குழந்தை நினைக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண பூபாலன்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆகாஷ லவ் பண்றேன்னு டபுள் கேம் ஆடினிய, அது தப்பாவே உனக்கு தெரியலையா? ஆகாஷ நான் லவ் பண்றேன்னு சொன்னா என்ன சொல்றீங்க பூபாலன்? எப்போ? ஏய் சும்மா நடிக்காதடி. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் கூட்டிட்டு ஆகாஷ் பிக்னிக் போயிருந்தப்ப ஆகாஷ் ஐ லவ் யூ நீ சொல்லல? ஆகாஷுடைய தோல்ல சாஞ்சிக்கிட்டு போட்டோக்கு நீ போஸ் கொடுக்கல? இல்லக்கா, சத்தியமா இல்ல. பாத்தியாடா, முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறா பாரு. அப்படினா இவ எப்பேற்பட்ட கைக்காரியா இருந்திருப்பான் பாத்துக்க. பாத்துட்டு தான் கா இருக்க. இவ வாயில சொன்னா நம்ப மாட்டா. ப்ரூஃப் காட்டுங்கக்கா. என்னாலுமோ ஏலமோ
இந்த போட்டோ டூப்ளிகேட் ஓகே. அப்ப இது ஆகாஷ், ஐ லவ் யூ. புவலன், இந்த வீடியோவையும் பொய்னு சொல்லிடாத. ஏன்னா இதுல இருக்கிறது உன்னோட உருவம், உன்னோட குரல். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கவே முடியாது. ஆமா, இதுல இருக்கிறது என் உருவம் தான், என்னோட குரல் தான். ஆனா இந்த வீடியோட முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் கட் பண்ணி நடுவுல உள்ளது மட்டும் வச்சு ஆகாஷ் பொய்யா ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்காரு. என்னாலுமோ கிரியேட் பண்ண வேண்டிய சீன் எல்லாம் நீ கிரியேட் பண்ணிட்டு ஆகாஷ் மேல பழி போடுற. அவன் எந்திரிச்சு வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்கிறதுக்காகவா? பூபாலன், நான் சொல்றது சத்தியம். ஆமா, இந்த மாதிரி சத்தியத்தை எல்லாம் ஒரு குத்து மதிப்பா எத்தனை ஆம்பளைங்க கிட்ட சொல்லிருப்ப? பூபாலன், கோவம் வருதா? நீங்க பேசுறது அநியாயம்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? எப்படி தோணும்? என்ன ஏமாத்தி, என் ஃப்ரெண்டையும் ஏமாத்தி, எங்கள மாதிரியே சென்னையில நாதன் மகேந்திரன் இன்னும் ரெண்டு பேரை ஏமாத்தி, இப்படி ஆம்பளைங்கள ரெண்டு ரெண்டு பேரா ஏமாத்திட்டு இருக்கிற உன்னை பத்தி பேசுறது நியாயம் தானே? நான் உங்களுக்கு என்னனுமோ நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்க. நான் கூட தான் உன்னை என்னனுமோ நினைச்சேன், ஆனா நீ இவ்வளவு சீப்பா இருப்பேன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. நல்ல வேலை, இப்பவாச்சும் எனக்கு தெரிஞ்சது. உன்ன மாதிரி ஒரு சீப்பான ஆள என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் உறுத்தலாதான் இருக்கு. இருந்தாலும் வேற என்ன பண்ண முடியும்? என் ஃப்ரெண்டுக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது. நினைவு போற கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னையே நினைச்சிட்டு இருந்திருக்கான். உன்னை பத்தி பேசினாதான் அவன் உடம்புல கொஞ்சமாச்சும் உணர்ச்சிகள் வருது. அதோட இல்லாம உனக்கும் பரிகாரம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அதான், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம ஆகாஷ்க்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு நானும் என் வீட்டு ஆளுங்களும் ஒத்து போட நினைச்சீங்களா? உன்கிட்ட தான் சம்மதம் கேட்கவே இல்லையே. தீர்மானம் பண்ணியாச்சு, உனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம், அவ்வளவுதான். முடியாது, உங்களால ஆனந்த பாத்துக்க. உனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம், சோறு தண்ணி எல்லாம் இங்கதான். ஒழுங்கார.